பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து நம்மை வந்து பூரணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு ஆண்டவர். எந்த குறைவும் இருக்கக்கூடாது, ஒரு பூரணமான ஆசீர்வாதம். சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இதெல்லாம் ஓகே, நல்லா இருக்குது, ஆனால் ஒரு குறை இருக்குது, குழந்தை இல்லை அப்படின்ற குறை, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற குறை, ஒரு சொந்த வீடு இல்லை அப்படின்ற ஒரு குறை, வேலைன்னு ஒரு நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு குறை, எப்பவுமே வியாதி, மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது, வியாதி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு குறை, ஏதோ ஒரு குறை இருக்குது இல்லை. அந்த ஆண்டவர் வந்து ஒரு குறைவே இல்லாமல் நிறைவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேறு புஸ்தகத்தில் 34 சங்கீதம் 10 வசனத்தில், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்களுக்கு இன்னைக்கு என்ன நன்மை வேணும், எது குறைவுபட்டு இருக்குது? எல்லாம் நல்லா இருக்குது, இந்த ஒரு குறை தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நன்மையும் என் பிள்ளைகளுக்கு குறைவுபடாது. அப்ப நீங்க கர்த்தரை தேடணுமா? நீங்க ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடுனா அந்த குறைவை நிறைவாக்கி எனக்கு ஒரு குறை இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வைப்பார். சிலர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இருக்கிறோம் ஏதோ அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, பரவாயில்ல அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் ஆண்டவர்களை நல்லா வச்சிருக்கிறாரு, எந்த குறையும் இல்லை பிரதர், நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஒரு சிலர் அப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? நீங்கள் அப்படி சொல்லணும். ஒரு குறைவில்லாத நிறைவான ஆசீர்வாதம் ஆண்டவர் தர விரும்புகிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரை தேடணும், ஜெபத்தில் அவரை தேடணும், வேதத்தை தியானிக்கிறதன் மூலம் அவரை தேடணும். அவர் முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப இன்றைக்கு உங்களுடைய குறைவை ஆண்டவர் நிறைவாக்க விரும்புகிறார். நீங்களும் அப்படி சொல்லும்படியான ஒரு ஆசீர்வாதம், அதுக்காக தான் நான் ஜெபிக்க போறேன். எந்த காரியத்தில் குறை, அதை மனசுல நினைங்க. எனக்கு இந்த வேலை நிரந்தரமாகணும், கடன் பிரச்சனை தீரணும், பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்கணும், இந்த நோய் எல்லாம் மாறணும், இந்த குறைவு நிறைவாகணும் அப்படின் ஏதோ ஒரு காரியம் நினைக்கிறீங்களே, அப்படியே நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீங்க ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த மகன் இந்த மகள் ஏதோ ஒரு காரியத்துல குறைவுபட்டு ஆண்டவர் இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கணும்னு இப்ப ஜெபிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். உடனே அந்த குறைவு நிறைவாக்கப்பட்டு அவள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.